பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்காரு உட்காரு மௌன போட்டுக்கா. குடும்பத்தோட முடிஞ்சது நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டு நம்ம பேசிட்டு இருக்க. ஒரு பிடாரோட தொல்லை தாங்க முடியல. ஒன்னு வர வந்திருக்கு உங்களெல்லாம் வயசுல பெரியவன் கூட பார்க்க மாட்டேன். வெட்டி போடுற சொல்லிட்டேன். அப்புறம் தயவு செய்து சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல மாப்பிள. அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலையா? எதுக்காக கேட்டோம்? உங்க மேல வச்சிருந்த மரியாதைக்காக தான். நீங்க மாறுவீங்க, நீங்க உண்மையா புரிஞ்சுப்பீங்க, நீங்க திருந்துவீங்க.
கண்டவங்க பேச்சை கேட்டு கண்ட கண்டவங்க கூட சேர்ந்து தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்புக்கு மேல பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க பண்ண இருந்தது கூட மிகப்பெரிய தப்பு. சத்தியமா சொன்ன அந்த கடவுள் கூட இதை மடிக்க மாட்டாரு. மாப்பிள வேணாம் மாப்பிள, ஒழுங்கா என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்ற வழியே பாருங்க. உன் தங்கச்சி கூடியா? நீ வெட்டி போட்டாலும் அது நடக்கவே நடக்காது. எனக்கும் உன் தங்கச்சிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. நான் சட்டப்படி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்தா இந்த ஊர் பஞ்சாயத்து ஆளுங்க தான் இந்த தீர்ப்பை சொன்னானுங்க. அப்படி இருக்கிறப்ப நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத நீ நிறுத்திட முடியுமா? ஐயா என்ன இங்க வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கீங்க? நீங்க தானே தீர்ப்பை சொல்லி விவாகரத்து பண்ணி விட்டீங்க. அத வாயை திறந்து தான் சொல்லுங்களேன். தம்பி பஞ்சாயத்து தீர்ப்பை நீங்களே இப்படி மீறி நடக்கலாமா? ஆனா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வ்யவஸ்தையா கிடையாதா? என்னன்னா இது என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க? ஆனா பஞ்சாயத்துக்கு ரெண்டு பேர் பிரச்சனை வந்தா அதை நம்ம தீர்த்து வைக்கணும் அத்து விட்டுருக்கீங்க. அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? முதல்ல எனக்கு சொன்னீங்களா? உங்க இஷ்டத்துக்கு மட்டும் என்னமோ பெரிய இவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். சட்டம் தர்மம் இத பத்திலாம் நீ பேசாத. நாங்க பஞ்சாயத்தை கூட்டி முறப்படி எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். என்ன முறப்படி பண்ண நுறப்படி பண்ண? யார கேட்டு பஞ்சாயத்து கூப்பிட்டீங்க? என்ன என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு தெரியாம எப்படி பண்ண முடியும்? ஏ நீ தான் பஞ்சாயத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டிய. அதனாலதான் நீ இல்லாமலே பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதா போச்சு. பஞ்சாயத்து தீர்ப்பு படி என் மவன் யார உன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யார் நான் பிரச்சனை பண்ணிருக்கேனா? உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விவாகரத்து வழக்கு கோர்ட்டுக்கு போனா அதை விசாரிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஆகும். அதுக்கு பல முறைகள் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்களா நான் பெரிய ஆனா என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்களா உங்க வீட இருந்து தீர்ப்பை சொல்லிருப்பீங்களா? இப்படி அத்து விட்டு இருப்பீங்களா? அடுத்து உங்க வீட்டுல தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, அத்து விட்டீங்க. இல்ல என்ன ஆளுக்கால ஜட்ஜி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பாருங்க, நீங்க பண்ணது எல்லாமே சட்டப்படி குற்றம். உங்க மேல கேஸ் போடலாம் தெரியுமா? நீ இப்படி அடிச்சு பேசி எல்லாரையும் வாயடைக்க வச்சுட்ட. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்கிறியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளவுதான், நீ உன் தங்கச்சி உன் குடும்பம் எல்லாருமா சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போகணும். ஆ போங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் வரட்டும். போலீஸுக்கு தெரியும் யாரு சரி யாரு தப்பு, யாரு சட்டப்படி நடந்திருக்கா, யாரு சட்டத்தை மீறி இருக்கான்னு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். நான் இங்கே நிக்கிறேன், கூப்பிடுங்க போலீஸ். சின்ராஸ் தம்பி போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம ஊரோட கௌரவமே கெட்டு போயிடும். அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? கோபப்படாம நான் சொல்றத கேளுங்க சங்கர் பாண்டே. இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறதா நல்லது. அது முடியாது. ஆமா இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மா இந்த கல்யாணத்தை நீங்க எதை வச்சு நடத்துறீங்க? எங்க பஞ்சாயத்தோட தீர்ப்பு வச்சு தானே? ஆமா. அந்த தீர்ப்பை கொடுத்த நானே அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கிக்கிறேன். எந்த அடிப்படையில இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க இப்ப?